எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு பாடம் வந்து கவிதை பேழையில் பெரிய புராணம் பார்க்க போகிறோம். இந்த பெரிய புராணத்தை பார்ப்பதற்கு முன்னாடி நுழையும் முன், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. காவிரியின் பாதையெல்லாம் பூ விரியும் கோலத்தை அழகாக விவரித்திருக்கிறது பெரிய புராணம். வளங்கெழு திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழில் கவிதைகளாய் படரச் செய்துள்ளது. இதில் பெரிய புராணத்தில் இருக்கக்கூடியது எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, திருநாட்டு சிறப்பு. திருநாட்டு சிறப்புங்கிறது இந்த சோழ நாடு தான் திருநாடு. திரு என்பது அடைமொழி சொல்லுவோம், சிறப்புக்காக சொல்கின்ற அடைமொழி இல்லையா. அந்த திருநாடுங்கிறது என்ன, அது வந்து சோழ நாடு, அதனுடைய சிறப்பை சொல்லுது. எப்படி இருந்ததுதான், வரப்புயர நெல் நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், அப்படி உயர்ந்த குடியாக இருந்தது நம்முடைய அந்த சோழ நாடு. அது காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியின் கோலத்தை, காவிரி ஆறு எந்தெந்த பாதையெல்லாம் செல்கிறதோ அப்படி செல்கின்ற இடமெல்லாம் பூக்கள் நிறைந்த கோலம். பூக்கள் இருக்குன்னா நிறைய மரம் செடியெல்லாம் இருக்குது, கொடிகள்லாம் இருக்குது, தண்ணீர் நீர் வளம் இருக்கிறதுனால அங்கே நிறைய பூ விரியும் கோலத்தை அழகாக விவரித்திருக்கிறது பெரிய புராணம். வளங்கெழுன வளமை மிகுந்த இந்த திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழில் கவிதைகளாக படரச் செய்துள்ளது இந்த பெரிய புராணத்தில் பார்க்குறோம். இதில் உங்களுக்கு பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஏழு பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த ஏழு பாடல்களில் ஒரு ஒரு பாடலாக நம்ம பார்ப்போம், சரியா? முதல் பாடல், மா விரை தெழுந்தார்ப்ப வரை தரு, பூவிரித்த புது மது பொங்கிட, வாவியிர் பொலிநாடு வளந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமாள். அந்த இதுக்காக சந்தன் இது அசைக்காக பிரித்து பிரித்து எழுதியிருக்கிறாங்க. எங்கேயும் இது அசையை தட்டக்கூடாதுங்கிறனால அது படிக்கும்பொழுது நம்ம பொருள் வருமாறு சேர்த்து படிக்கணும். மா விரை தெழுந்தார்ப்ப வரை தரு, பூ விரித்த புது மது பொங்கிட, வாவியிர் பொலிநாடு வளந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமாள். இதில் இருக்கக்கூடிய அருஞ்சொற்கள் பாருங்கள், மா மான வண்டு, மது தேன், வாவி பொய்கை. அதாவது இந்த முதல் பாடலில் என்ன சிறப்பை சொல்கிறாருன்னா, இந்த காவிரி ஆறு அது வரும்பொழுது மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. எப்பவுமே ஆறு ஒரு ஆறு உருவாகிறது மலையிலிருந்து தான், சிறிய அளவில் உற்பத்தியாகி பெரிய அளவில் அப்படியே வரும் ஆறு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இங்கே காவிரி நீர் மலையிலிருந்து வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய புதிய புதுசாக அன்னைக்கு மலர்ந்த பூக்கள்லாம் உதிருது இல்லையா, சிலது அந்த காற்றுனால அடித்து உதிருது இல்லையா, அதெல்லாம் அடித்து கொண்டு வருகிறது. அந்த பூக்களில் தேன் நிறைந்திருப்பதால் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. நீர்நிலைகள் நிறைந்த நாட்டு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகிறது. அந்த மா விரைந்தெழுந்தார்ப்ப சொல்கிறாங்க இல்லையா, மான வண்டு, அது விரைந்து எழுந்து ஆர்ப்பன்னா சவுண்ட், நிறைய ஆர்த்தெழுதுதல், அந்த சத்தம் ஆரவாரம், அதுக்கு தான் சொல்கிறாங்க. வரை தரு, வரை என்பது மலை. பூ விரித்த புது மது பொங்கிட, அதாவது விரிந்த பூக்களில் மது இருக்கு இல்லையா, அது தேன் வந்து நிறைந்து பொங்குகிறது. அதை அந்த தேனை அருந்துவதற்காக பருகுவதற்காக வண்டுகள்லாம் சூழ்ந்து ஆரவாரம் செய்குது. அப்படிப்பட்ட வளமான நாடு அந்த சோழ நாடு. அந்த நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எல்லா இடமும் ஓடுகிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இரண்டாவது பாடல் பார்க்கலாமா? அடுத்தது இரண்டாவது பாடல். இரண்டாவது பாடல் முதல்ல படிக்கிறேன், கவனிங்க. மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய, கண்டுழவர் பதங்காட்ட களை களையும் கடைசியர்கள், தண்டரளன் சொறி பணிலம் இடறி இடை தளர்ந்த செய்வார், வண்டலையும் குழல் அலைய மட நடையின் வரம்பணிவார். மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய, கண்டுழவர் பதங்காட்ட களை களையும் கடைசியர்கள், தண்டரளன் சொறி பணியிலம் இடறி இடை தளர்ந்த செய்வார், வண்டலையும் குழல் அலைய மடநடையின் வரம்பனைவர். இல சொல்லும் பொருள் உள்ள பாருங்க, வளர் முதல்னா நெற்பயிர், தரளம் முத்து, பணிலம் என்றால் சங்கு, வரம்பு என்றால் வரப்பு.
மண்டு புனல் பறந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய. அதாவது நீர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பறந்த வயல், அந்த பறந்த வயல்ல நெல் விதைச்சிருக்காங்க. அதுல இருந்து முதல் சுருள் வருது, அதுதான் வந்து வளர் முதல் சொல்றாங்களே, வளர் முதலின் சுருள் விரிய, முதல்ல சுருண்டு இருக்கக்கூடிய அந்த நெல் பயிரினுடைய இலை கதிரினுடைய இது விரியுது. அந்த மாதிரி விரியிறத பார்த்த உடனே கண்டுழவர், கண்டு கூட்டல் உழவர், அதை கண்ட உழவர்கள் என்ன செய்யறாங்க, இதுதான் சரியான காலம், சரியான பதம், எதற்கு, களை எடுப்பதற்காக, களைகளை களைவதற்கான சரியான பருவம் இதுதான், அந்த பதம் அப்படிங்கிறது அந்த பருவத்தை சொல்றாங்க. இது சரியான பருவம், நாம் இந்த நெல் பயிரில் இடையே இருக்கக்கூடிய களைகளை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுல யாரெல்லாம் அந்த களை எடுக்கிறார்கள்னா கடைசியர்கள். யார் கடைசியர்கள்னா உழவர், உழைத்தியர் சொல்றோம் இல்லையா, அந்த உழவு பணியில இருக்கக்கூடியவங்க பெண்டிர் மகளிர் தான் சொல்றாங்க, அவங்கெல்லாம் மகளிர் வந்து களை பறிக்கிறாங்களாம். அப்படி களை பறிக்கும் பொழுது தண்ட அரளம் சொறி பணிலம், தண்ட அரளம் தரளம், அந்த தண்டரளம் இருக்கு இல்லையா, அந்த தரளம்னால முத்து, அதை தான் குறிக்குது. அப்படி அவங்க களை பறிச்சுட்டே போகும்போது அந்த வயல்ல என்ன இருக்குதான், பணிலம், அந்த சங்கு, அந்த சங்குல இருந்து முத்து வருது இல்லையா, சிப்பி சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நிறைய வயல்ல விளைந்திருக்கு. அது அந்த இடைச்சியர்கள் அல்லது அந்த கடைசியர்களுடைய காலில் இடரும் பொழுது அவங்களுடைய நடை தளர்ந்து தளர்ந்து தடுமாறி நடக்கிறாங்களாம். அப்படி அவங்க தடுமாறி நடக்கும்போது அவங்களுடைய குழல், குழல் என்பது அவங்களுடைய முடி கூந்தல், அதுவும் அலைப்பாய் தான். எப்படிப்பட்ட கூந்தல்னா வண்டு அலையும் அவங்க தலையில வைத்து கொண்டிருக்கக்கூடிய மலர்ல தேன் இருப்பதனால அந்த தேனுக்காக வண்டுகள் வந்து அவங்க கூந்தலை நிறைய சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட வண்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய குழல் அலை அசையும்படியாக மென்மையான நடையை கொண்டு வரம்பை அணைவர், வரம்பு அணைவர்னா அந்த வரம்புனா வரப்பு, வரப்பை நோக்கி போறாங்களாம், களை பறிச்சுட்டு இடறி இடறி போறாங்களாம். ஏன்னா அவ்வளோ வயல்ல அந்த முத்துக்களை ஈனக்கூடிய சங்குகள் சிப்பிகள் நிறைய இருக்குதான் வயல்லையே, அவ்வளோ ஒரு வளமான நாடுன்னு சொல்றாரு. அங்க பொருள் படிக்கிறேன். இப்போ நட்டபின் வயலில் வளர்ந்த நாற்றின் முதல் இலை சுருள் விரிந்தது, அப்பருவத்தை கண்ட உழவர் இதுதான் களை பறிக்கும் பருவம் என்றனர். அவ்வாறே களைகளை களைந்து செல்லும் உழத்தியரின் கால்களில் குளிர்ந்த முத்துக்களை ஈனும் சங்குகள் இடறின. அதனால் இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்து அருகிலுள்ள வரப்பினை அடைவர். இது இரண்டாவது பாடலுக்குரிய ஒரு. மூன்றாவது பாடல் பார்க்கலாமா? காடெல்லாம் கழைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடலன்னம், நாடெல்லாம் நீர்நாடு, தனைவொவ்வா நலமெல்லாம். இது மனப்பாட பகுதி. காடெல்லாம் கழைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடலன்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். சொல்லும் பொருளும் பாருங்க. கழை அப்படின்னா கரும்பு, கா அடுத்தது கானா சோலை, குழை சிறிய கிளை, அரும்பு மலர் மொட்டு, மலருவதற்கு முன்னாடி இருக்குது இல்லையா அந்த மலருடைய மொட்டு அது, அதுதான் அரும்பு. மாடு அப்படின்னா பக்கம். நெருங்குவளை, நெருங்குகின்ற சங்குகள், நெருங்கு வளை, நெருங்குவளை இல்லாது நெருங்குகின்ற வளைந்த தோற்றம், அதான் அந்த சங்குகளை தான் வளை நெருங்குவளைன்னு சொல்றாங்க. கோடு அப்படின்னா குளக்கரை. காடெல்லாம் கழை கரும்பு, காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன, காடுல நிறைய கரும்புகள் இருக்குதான். அடுத்தது காவெல்லாம் குழை கரும்பு, கா அப்படின்னா சோலைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சோலைகள் எல்லாம் குழைகள், அதுனா அதனுடைய கிளைகள், சிறு சிறு கிளைகள் எல்லாம் புதிய புதிய இலைகள் வந்திருக்கு, அந்த இலைகள்ல அரும்புகள் வந்திருக்கான், பூ பூப்பதற்கான அந்த அரும்புகள் மலருடைய மொட்டுகள் நிறைய வந்திருக்குதான், அது எங்கும் இருக்குதான், அதுதான் சொல்றாங்க அரும்புகள் காணப்படுகின்றன. அடுத்தது மாடெல்லாம் கருங்குவளை, மாடுன்னா பக்கம்னு பார்த்தோம், பக்கங்களில் எல்லாம் கருங்குவளை மலர்கள், கரிய நிறமுள்ள, கரிய நீலம் நிறமுடைய, அந்த கருப்பும் நீளமும் கலந்த மாதிரி இருக்கும் குவளை மலர்கள், அது கண்ணுக்கு ஓமையாக சொல்லப்படுகின்ற ஒரு மலை. குவளை மலர்கள் வந்து கண்ணுக்கு ஓமையாக சொல்வாங்க, அந்த அழகுக்காக அந்த நிறத்தை ஒப்புமைப்படுத்தி சொல்வார்கள். அப்படிப்பட்ட குவளை மலர்கள் பக்கங்களில் எல்லாம், எல்லா பக்கங்களிலும் காணப்படும் மலர்ந்துள்ளது.
அடுத்தது வயலெல்லாம் நெருங்கு வலை, வயல் முழுக்க என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், நெருக்கமாக சங்குகள். போன பாட்டிலே சொன்னாங்க இல்லையா, களை எடுக்கும் பொழுது அந்த கடைசியர்கள் அவங்க காலில் இடறதுன்னு, அந்த அளவுக்கு நெருங்கு வலை, நெருங்கு வலை நெருங்கி இருக்குதான், வளைந்த சங்குகள், அந்த சங்குகள்லாம் நிறைய இருக்குது. அடுத்தது கோடெல்லாம் மட அண்ணம், கோடு அப்படின்னா குளக்கரைன்னு பார்த்தோம். அந்த குளத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய குளக்கரையிலெல்லாம் மட அண்ணம் அப்படின்னா அந்த இளம் வயது இருக்கக்கூடிய சிறிய சிறிய அன்னங்கள், இளமையான அன்னங்கள், அந்த அன்னங்கள் நிறைய இருக்குதாம். அடுத்தது குளமெல்லாம் கடல் அண்ண, அந்த குளத்தெல்லாம் பார்த்தா கடல் மாதிரி இருக்கும், அவ்வளவு நீர்பரப்பு, பெரிய பெரிய நீர்பரப்பாக இருக்குது, சின்ன சின்ன குளம் மாதிரிலாம், குளம் தான் அதுவே கடல் போல இருக்குதாம், அவ்வளவு இருக்குதாம். அப்படிப்பட்ட நாடெல்லாம் நீர் நாடு, தனைவவ்வா நலமெல்லாம், அப்படி நாடு எல்லாமே நீரை நீர் வளமுடைய நாடாக இருக்கிறது. தனை ஒவ்வா நலமெல்லாம், இப்படிப்பட்ட வளங்கள் வேற எந்த நாட்டுக்கும் இல்லை, ஈடு செய்ய முடியாத அவ்வளவு சிறப்புகள் உடையது இந்த சோழ நாடுங்கிற என்னுடைய பொருள் பாருங்க. காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன, சோலைகள் எங்கும் குழைகளில், அதாவது செடிகளின் புதிய கிளைகளில் புதிய தளிர்களில் மலர் அரும்புகள் உள்ளன, பக்கங்களில் எங்கும் கரிய குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன, வயல்களில் எங்கும் நெருக்கமாக சங்குகள் கிடக்கின்றன, நீர்நிலையின் கரையெங்கும் இளைய அன்னங்கள் உலவுகின்றன, குளங்கள் எல்லாம் கடலை போன்ற பரப்பை உடையன, அதனால் நாடு முழுவதும் நீர் நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது. இத்தகைய சிறப்புகளால் பிற நாடுகள் சோழ நாடுக்கு ஈடாக மாட்டா. ஆக அந்த சோழ நாடினுடைய சிறப்பு எவ்வளவு நீர்வளமாக இருக்குதுன்னு இந்த மூன்றாவது பாட்டில் பார்த்தோம். அடுத்தது நான்காவது பாடலுக்கு செல்வோம். அடுத்தது நான்காவது பாடல், அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைந்தெழும், கன்னி வாழை கமுகின் மேற்பாய்வன மண்ணு வான்மிசை வானமில் போலுமாள். இது ஒரு அழகான ஒரு காட்சியை விளக்குகின்ற பாடல். அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் மேதிபடிய துதைந்தெழும், கன்னி வாழை கமுகின் மேற்பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமாள். இதுல பாருங்க, அன்னம் ஆடும் அப்படின்னா அன்னம், அன்னப்பறவை சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் விளையாடுகின்ற அகன்துறை அப்படின்னா அகன்ற துறைகளுடைய, அகன்ற துறைகளை உடைய பொய்கள், துறைனா மக்கள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் குளிப்பதற்கு மற்ற அவங்களுக்குரிய பணிகள் செய்வதற்காக போவாங்க இல்லையா, அந்த ஏறுகின்ற இடம் இறங்குகின்ற இடம் அந்த இடத்துக்காக வச்சிருப்பாங்க, அதுதான் துறைன்னு சொல்லுவாங்க. அந்த அகன்ற துறை பொய்கையில, பொய்கை பொய்கைனா என்ன சொல்றோம், அந்த குளங்கள் சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்படிப்பட்ட அந்த துறைகள்ல துண்ணும் மேதி, மேதி என்றால் இங்க எருமை, அங்க துண்ணும் மேதிபடிய துதைந்து எழும், துதைந்து எழும்னா இந்த அப்படிப்பட்ட அகலமான துறைகளை உடைய நீர்நிலைகளில் எருமைகள் விழுந்து மூழ்குதான், துதைந்து எழும்னா மூழ்கி எழுகிறதா, அப்படி அது மூழ்கி எழும் பொழுது கன்னி வாழை அப்படின்னா, இந்த இடத்துல கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன் சொல்றாங்க, வாழை மீன் இல்லையா, சின்ன சின்னதா இருக்கு இல்லையா, அப்பதான் குட்டி போட்டு வளர்கின்ற அந்த இளமையான வாழை மீன்கள், அது என்ன செய்தான், அந்த எருமை மாடு, மேதி எருமை, மேதினா எருமைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எருமைகள் நீரில் மூழ்கும் போது அந்த நீர்ல இருக்கக்கூடிய இளமையான வாழை மீன்கள் பயந்து துள்ளுதான், அப்படி அது உள்ள மூழ்கும் போது வந்து துள்ளி எழுந்து எங்க போகுதுன்னா கமுகு, கமுகு என்றால் பாக்கு மரம், அந்த பாக்கு மரத்துங்கள் மேல பாயிற மாதிரி இருக்கான், துள்ளி வந்து பயந்து போய் இப்படி துள்ளி எழுந்து அந்த பாக்கு மரத்துக்கு வளைந்து போறது காட்சி எப்படி இருக்குன்னா, வானத்தில் வானம் நிலையா இருக்குது, அந்த வானத்துல தோன்றி மறையின வானவில் மாதிரி இருக்கான், வானவில் வந்து மழை காலங்கள்ல மழை விட்ட நேரத்துல காணப்படும், எல்லா நேரத்திலையும் அது பார்க்க முடியாது, சிறிது நேரத்தில் மறைந்து விடும் அந்த வானவில், அந்த வாளை மீன் போகின்ற காட்சி அந்த இடத்துல வானவில் மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிறதுன்னு அழகா சொல்லியிருக்கிறார். பொருள் பார்க்கலாம், அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும், அதனால் அந்நீர்நிலையில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும், இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும். எவ்வளவு அழகான காட்சியை இந்த கவிஞர் விளக்கியிருக்கிறார் இல்லையா, பெரிய புராணம் பாடியிருக்கிறாரு. ஐந்தாவது பாடலுக்கு செல்வோம். பாடல், அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கி அடுக்கில் சேர்ப்பார், பரிவரத் தடிந்த பன்மீன் படர் நெடுங் குன்று செய்வார், சுரிவளை சொரிந்த முத்தின் சுடர் பெரும் பொறுப்பு யாப்பார், விரிமலர் கற்றை வேரி பொழிந்திழி வெறுப்பு வைப்பார்.
மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கில் சேர்ப்பார், பரிவர தடிந்த பண்மின் படர்நெடும் குன்று செய்வார், சுரிவளை சொறிந்த முத்தின் சுடர்வெறும் பொறுப்பு யாப்பார், விரிமலர் கற்றை வேரி புழுந்திழி வெறுப்பு வைப்பார். சூடு அப்படின்னா இங்கே நெல் அரிக்கட்டு, நெல்லெல்லாம் அறுவடை செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கட்டுக்கட்டாக வச்சுருப்பாங்க, அதுதான் அந்த சூடுன்னு சொல்கிறாங்க அங்கே. சுரி வளை அப்படின்னா சங்கு, வேரி என்றால் தேன், சரியா? என்ன பொருள் பாருங்க இதுக்கு. அரிதரு அந்த சென் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த சென்னர் சூட்டின் அடுக்கி அடுக்கில் சேர்ப்பார் அப்படின்னா, அந்த அறியப்பட்ட சென்னல்கள் எல்லாம் கட்டுக்கட்டாக கட்டி பெரிய போர் போரா குவிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் அப்படி அந்த அறுவடை முடிந்த பிறகு அங்கேயே வயல்ல என்ன செய்யறாங்களா, மிகுதியாக பிடிக்கப்பட்ட பல வகை மீன்களையும் நீண்ட குன்றை போல் குவிச்சு வைக்கிறாங்களாம். அந்த மீன், வாளை மீன்லாம் இப்போ படித்தோம் இல்லையா, அப்படிப்பட்ட மீன்லாம் இருக்குது, நிறைய மீன் வகைகள் இருக்குது. அதையும் என்ன செய்கிறாங்க, பெரிய குன்று மாதிரி குவிச்சிருக்கிறாங்க. நம்மலாம் வந்து ஆற்றுக்கு மீன் பிடிக்க போவாங்க, கடலுக்கு போய் சின்ன சின்ன படகுகளை கொண்டு வருவாங்க, ஆனால் இங்கே வயல்லையே வந்து மீன் பிடிச்சி போர் போராக வச்சுருக்காங்கன்னா எந்த அளவு நீர் வளம் இருக்கும் அந்த நாட்டிலும் பார்க்கலாம். அப்புறம் நிறைய சங்குகள் இருக்கும், அப்புறம் அந்த சங்குகள் சிப்பிலேருந்து அந்த சங்குகள் ஈன்ற முத்துக்கள் அதெல்லாமும் எடுத்து அதுவும் குன்றை போல் நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்களாம், குன்று மாதிரி குவித்து வச்சிருப்பாங்களாம். இன்னொரு பக்கம் தேன் வடிந்த விரிந்த மலர் தொகுதி, அதையும் அந்த மலர் இருக்கு இல்லையா பூக்கள்லாம், அதையும் மலை போல குவிச்சு வச்சிருப்பாங்களாம். நம்ம முதல் பாடல படித்தோம் இல்லையா, காவிரி ஆறு மலையிலிருந்து புது புது மலர்களை கொண்டு வருது, அதுல இருக்க வடியக்கூடிய தேன்களை வந்து தேன்களுக்காக வண்டு மொய்த்து கொண்டு வரும் காட்சி முதல் பாடல்ல சொன்னோம் இல்லையா. அப்படி வருகின்ற அந்த வாய்க்கால் வழியாக வருகின்ற அந்த மலர் எல்லாம் வந்து குவிச்சு வச்சிருக்கிறாங்களாம். அங்க எதெல்லாம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அறியப்பட்ட சென்னல் கட்டுக்கள், மிகுதியாக பிடிக்கப்பட்ட பல வகை மீன்கள், வளைந்த சங்குகள் என்ற முத்துக்களையும் குன்றை போல வச்சிருக்கிறாங்க, தேன் வடியும் விரிந்த மலர் தொகுதியும் மலை போல குவிச்சு வச்சிருக்காங்க. ஆக நெல்லையும் போர் குவிச்சு வச்சிருக்கிறாங்க, மீன்களையும் குவித்து வைத்திருக்கிறார்கள், முத்துக்களையும் குன்றை போல குவித்து வைத்திருக்கிறாங்க, மலரையும் மலை போல குவித்து வைத்திருக்கிறாங்களாம். அப்போ அப்போ எவ்வளவு வளமான நாடு இது அப்படின்னு பார்க்கலாங்க. சரியா, அடுத்தது ஆறாவது பாடலுக்குள்ள போகலாம். அடுத்த பாடல் ஆறாவது பாடல், சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து, காலிரும் பகடு போக்கும் கரும் பெரும் பாண்டில் ஈட்டம், ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமய சாரல் போல் வளம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. மீண்டும் ஒருமுறை படிக்கிறேன். சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து, காலிரும் பகடு போக்கும் கரும் பெரும் பாண்டில் ஈட்டம், ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமயச்சாரல் போல் வளம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. இல்ல, பகடு என்றால் எருமைக்கடா, பாண்டில் என்றால் வட்டம், சிமயம் என்றால் மலை உச்சி. இல்ல, போன பாட்டுல நம்ம பார்த்தோம் இல்லையா, அறியப்பட்ட அந்த அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்களை கட்டுக்கட்டா கட்டி போரா குமிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு. அடுத்தது அதை என்ன செய்யறாங்க, மாடுகளை வைத்து போரடித்தல் காட்சி நடக்குது, அதைதான் சொல்றாங்க. சாலியின் கற்றை துற்ற தடவரை, அந்த நெற்கற்றைகள் குவித்த பெரிய மலை போன்ற போரை என்ன செய்யறாங்களாம், மேலே இருந்து சாய்க்கிறாங்களாம், கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி சாய்ச்சி விடுறாங்களா மேலே ஏறி ஏறி. அதை அது சரிதான், அப்படி சரிய சரிய பெரிய வண்டிகளை என்ன செய்யறாங்க, எருமை கூட்டங்கள், எரும மாடை கட்டி அந்த வண்டிகள் வந்து அதை சுத்தி சுத்தி வருதான், வலம்புறமாக சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்குதான். இது எப்படி இருக்குதுன்னா, பெரிய ஒரு பொன் மாலை சாரல் இருக்கு இல்லையா, பெரிய பொன் மாலை சாரல் மீது கரிய மேகங்கள் வந்து வலம் வருவது போல இருக்குதான். இந்த வானத்துல பார்த்தோம்னா மேகங்கள்லாம் வருது இல்லையா, அந்த கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள் வரும்போது மாலை நேரத்துல இருக்கும்போது இருக்கும் இல்லையா அந்த கோல்டன் கலர், அந்த மாதிரி இல்லை மேகங்கள் மறைத்து மறைத்து வருது இல்லையா, அந்த காட்சியை சொல்றாங்க இங்க. அந்த நெற்கற்றைகள் கீழே சரியுது, எருமை மாடுகள் வண்டியில சுத்தி சுத்தி அதை மிதிச்சு அந்த இருந்து நெல்லை எடுக்கிறாங்க, போர் எடுக்கின்ற காட்சி இது. இது போன்ற காட்சி அங்கு மிகுதியாக காணப்படுகிறதா, எங்க, சோழ நாட்டில் அப்படின்னு இந்த ஆறாவது பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. இறுதியான பாடலுக்கு செல்வோம். ஏழாவது பாடலுக்கு வந்திருக்கோம். பாடலை படிக்கிறேன். நாளிக்கேரன் செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும், கோழி சாலந்த மாலம் குளிர்மலர் குரவம் எங்கும், தாளிரும் போந்து சந்து தன் மலர் நாகம் எங்கும்,
நீலிழை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கம் எங்கும். மீண்டும் ஒருமுறை. நாளிகேரன் செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும், கோழி சாலந் தமாலம். அது நம்ம கோழி சா லந்த மாலம்னு படிக்கக்கூடாது. கோழி சாலந் தமாலம் குளிர்மலர் குரவம் எங்கும், தாழ் இரும்போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும், நீல் இலை வஞ்சி காஞ்சி நிறை மலர் கோங்கம் எங்கும். இது எல்லாமே மரத்தினுடைய பெயர்கள். சொல்லும் பொருள் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. நாளிக்கேரம்னா தென்னை மரம், நரந்தம் அப்படின்னா நாரத்தை, நார்த்தம் மரம், நார்த்தங்காய் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஊறுகாய் எல்லாம் செய்வாங்க, எலுமிச்சம் பழம் மாதிரியே அதனுடைய பெரிய வடிவில் இருக்கும், சாத்துக்குடிக்கு சின்னது வடிவில் இருக்கும், அதுதான் நார்த்தைன்னு சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க வீட்டில் தெரியும். கோழி அப்படின்னா அரச மரம், சாலம் என்றால் ஆச்சா மரம், தமாலம் என்றால் பச்சிலை மரங்கள், இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம், சந்து சந்தன மரம், நாகம் நாக மரம், காஞ்சி ஆற்றுப்பூவரசு. இந்த மரங்கள் நம்ம நிறைய மரம் பார்ப்போம், ஆனால் எந்த மரம் எதுக்கு பேரும் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நார்த்தை, அரச மரம், ஆச்சா மரம் என்றால் என்ன, அப்புறம் இரும்போந்து, பனை மரம், அது நம்ம பட்டின நகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் எந்த அளவு தெரியும் தெரியல. நம்ம ஒரு தடவை அதை பார்க்குறதுனா இணையத்தில் போய் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். இப்படி அந்த நாட்டில் என்னென்ன மரங்கள் இருக்குன்னு அந்த ஏழாவது பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. பொருள், அந்த நாட்டில், அந்நாட்டில் எங்கும் தென்னை செருந்தி நறுமணமுடைய நரந்தம் போன்றவை உள்ளன. அரச மரம், கடம்ப மரம், பச்சிலை மரம், குளிர்ந்த மலரை உடைய குராமரம் போன்றவை எங்கும் வளர்ந்துள்ளன. பெரிய அடிபாகத்தை கொண்ட பனை சந்தனம், குளிர்ந்த மலரையுடைய நாகம், நாகம்னா நாகமலர், அந்த நாகமரம் சொல்ல முடியும், அந்த மரத்தினுடைய மலர், நீண்ட இலைகளை உடைய வஞ்சி, காஞ்சி மலர்கள் நிறைந்த கோங்கு முதலியன எங்கெங்கும் செழித்து வளர்ந்துள்ளன அப்படின்னு சொல்லி இந்த பெரிய புராணத்தினுடைய நாட்டினுடைய வளத்தை திருநாட்டு சிறப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஏழு பாடல்களை உங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்போ ஏழு பாடல்கள் பார்த்தாச்சு. இந்த ஏழு பாடல் முடிந்த பிறகு அதுக்குரிய இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. கருங்குவளை, சென்னல் இது ரெண்டும் பண்புத்தொகை, விரிமலர் வினைத்தொகை, தடவரை உரிச்சொல் தொடர். இதெல்லாம் உங்களுக்கு விரிவாக இலக்கண குறிப்பு மொத்தமாகவே இன்னொரு தொகுப்பாக உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு இருக்கேன். அப்போ பார்க்கலாம் அதை பற்றி. பகுப்பதப்பு உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். பாய்வன, பாய் கூட்டல் இவ் கூட்டல் அன் கூட்டல் அ. இதில் பாய் என்பது பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, அன் சாரியை, அ பலவின் பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது நூல் வெளி. இந்த நூலை எழுதியவரை பற்றி இதை பற்றி பார்க்க போகிறோம். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஒரு அடியில் கூறுகிறது. சுந்தரர் எழுதினார் இல்லையா, அப்பர் சுந்தரர், திருநாவுக்கரசர் எல்லாம் படிச்சிருப்போம், தேவாரம் எழுதினவர் இருக்காருல்ல, அதுல சுந்தரர் திருத்தொண்ட தொகை அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதுல வந்து இந்த 60 நாயன்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா, 63 பேர், அவர்களை பத்தி இவர் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு ஒரு அடியிலேயே ஒரு ஒரு நாயன்மாருடைய பேரையும் வைத்து பாடலாக வச்சிருக்கிறார். அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர் திருத்தொண்ட திருவந்தாதி அப்படின்னு பாடல் எழுதியிருக்கிறார். அது ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு ஒரு அடியார்களின் சிறப்பை சொல்லுவதாக அமைந்திருக்குது அந்த பாடல். இந்த ரெண்டுத்தையும் வச்சுதான் சேக்கிழார் பெருமான் இந்த பெரிய புராணம்ங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதுதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நூல் வெளியில, பாருங்க படிக்கிறேன். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஒரு அடியில் கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அவ்வடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. இது கிபி 12 நூற்றைச் சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசன் 2 குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார்.
பக்தி சுவைனனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெரிய புராணம்ங்கிற நூல் அது உருவாவதற்கு சேக்கிழார் பெருமான் எழுதுவதற்கு எது காரணமாக இருந்ததுன்னா சுந்தரர் எழுதிய திருத்தொண்டகத் தொகை அப்படிங்கிற அந்த பாடல் தொகுப்பு. அதில் ஒரு ஒரு வரியிலையும் ஒரு ஒரு அடியிலையும் ஒரு ஒரு 63 நாயன்மார்களில் ஒரு ஒரு நாயன்மாராக அவர் பாடியிருப்பார். நம்பியாண்டார் நம்பி ஒரு ஒரு பாட்டில் ஒரு ஒரு அந்த நாயன்மார்கள் அவங்க பெருமையை சொல்லியிருப்பாங்க. இரண்டையும் சேர்த்து அவங்க என்ன செய்கிறாரு, விரிவாக சொல்லியிருக்கிறார். பெரிய நூலாக 63 நாயன்மார்களுடைய பெருமையும் இது சொன்னனால இது பெரிய புராணம் சொல்கிறாங்க. அவர் வைத்த பெயர் திருத்தொண்டர் புராணம்னு பேர். சிவனடியார்கள் 63 நாயன்மார்களுக்கு திருத்தொண்டர்கள்னு சொல்லுவாங்க. அந்த திருத்தொண்டர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்வது தான் இந்த புராணம் சொல்கிறது. இந்த பெரிய 63 பேர்களுடைய ஒரு பெரிய ஒரு தொகுப்பாக இருக்கிறதுனால பெரிய புராணம்னு சொல்கிறாங்க. இதை கிபி 12 நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார் எழுதுறாரு. சேக்கிழார் யார் அப்படின்னு பார்த்தா, இவர் சோழ அரசன் 2 குலோத்துங்கன் உடைய அவையில் முதலமைச்சராக இருந்தவர். இவருடைய பாடல்களுடைய அழகினை எப்படி சொல்லியிருக்கிறாரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், எப்படி பாராட்டியிருக்கிறாரு சேக்கிழாரனா, பக்தி சுவைனனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ. அவருடைய ஒரு ஒரு பாடலிலும் பக்தி சுவை, சிவபெருமான் மீது கொண்டிருந்த பக்தி வந்து அது அப்படி சுவை சொட்ட சொட்ட எழுதியிருந்தாராம். அப்படி பாராட்டப்பட்டது. இதுதான் இந்த நூல்வெளி, நூலை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது கற்பவை கற்றபின். இதுல மூச்சு விடும் மரம், புரட்டி போட்ட புயல், இசை பாடும் பறவைகள், பனித்துளியில் தெரியும் பனை, என் இனிய கனவு போன்ற தலைப்புகளில் பள்ளி இலக்கிய மன்றத்தில் கவிதை படிக்க. நீங்க ஒரு சின்ன சின்னதாக கவிதை எழுதுவதற்கு முயற்சிக்கலாம். கீழ்கண்ட தலைப்புகள் கொடுத்துருக்காங்க அதில். அடுத்தது கவிதையின் விவரிப்பை உரைநடையில் எழுதுக. இது பாரதியார் பாட்டை உரைநடையில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. வானகமே, இளவெயிலே, மரச்செறிவே, நீங்களெல்லாம் காணலின் நீரோ? வெறும் காட்சி பிழைதானோ? போனதெல்லாம் கனவினைப் போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஊர்கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ? இது பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இதை உரைநடையா, இப்போ பாடம் பகுதி உரைநடை பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உரைநடையா எழுதணும் நீங்க. வானகமே, இளவெயிலே, மரச்செறிவே, நீங்களெல்லாம் காணலில் நீரோ? வெறும் காட்சி பிழைதானோ? போனதெல்லாம் கனவினைப் போல் புதைந்தழிந்தே போனதனால் நாரும் ஓர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ? இதை உரைநடையா இப்போ சொல்வது போல நீங்க எழுதணும். நீங்க அதை இதில் இருக்கிற பாடல் மாதிரி இல்லாமல் எழுதணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வீட்டு பாடமாக. இதை நீங்கள் வச்சுக்கலாம், முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்த பாடத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.